பகவத்கீதையில் 66வது பாட்டு, நாஸ்தி புத்தி யுக்தஸ்ய நச அயுக்தஸ்ய பாவன நச அபாவயத சாந்தி அசாந்தஸ்ய குத சுகம். யுக்தம் அப்படிங்கிறது ஜாயின், ஒன்றோடு சேர்ந்து கொள்ளுது. யுக்தம் ஆயிட்டான் அப்படின்னா யுக்தியோடு இருக்கிறான். இப்போ யுக்தி உடையவன் யாருன்னா புக்தியோடு பொருந்தி கொண்டவன். புக்திங்கிறது நம்ம வந்து உலகத்தை பற்றிய அறிவு, ஈஸ்வரனை பற்றிய அறிவு, தன்னை பற்றிய அறிவு, இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், அது பேர் யுக்தி. நாஸ்தி புத்தி அயுக்தஸ்ய அப்படின்னு யுக்தின்னா பொருந்திருத்தல், அயுக்தஸ்யன்னா விலகித்தல், அதில் பொருந்தாமல் இருத்தல். உலகம் பற்றி, ஈஸ்வரனை பற்றியோ, ஆத்மாவை பற்றியோ, தன்னை பற்றியோ அறிவு இல்லாத நிலை வந்து அயுக்தம்னு பேர். இப்போ யுக்தங்கிறது என்னன்னு தெரியுது. அயுக்தங்கிறது இதை பற்றி அறிவு சிறிதும் இல்லாத நிலை, அப்படிப்பட்ட அறிவற்ற நிலை அயுக்தஸ்ய. நாஸ்தி இல்லை, எது பாவனா, பாவனா என்பது இல்லாமல் போய்விடுங்கிறார். நாஸ்தி புத்தி அயுக்தஸ்ய நச அயுக்தஸ்ய பாவனா. அயுக்தம் இருப்பவனுக்கு புத்தி இல்லை, புத்தி இல்லாமல் போனால் பாவனை இல்லை. இப்போ பாவனா என்ன, நிறைய பேருக்கு பாவனான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதாவது சினிமாவில் டிவியில் வர கொண்டு பேர் பாவனான்னு பேர், அற்புதமான பேர். பாவனைன்னா அதுவாக இருத்தல், அப்படியே மாறிடுறது. எதுவாக மாறுறது, ஆத்மாவாக மாறுறது. தியானத்தில் உட்கார்ந்துருக்கும் போது தியானத்தை நம்ம வந்து எப்படி சொல்லித்தராங்கன்னா, மனசை நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. மனசை எப்படி நிறுத்த முடியும், மனசை நிறுத்தணுங்கிற மனசே நின்று நிற்கிறது இல்லை, ஓடிடுது, அது நிற்கவே மாட்டேங்குது. அது எதுக்கு நம்ம நிறுத்தணும், அது ஏன் அழிக்கணும், அது இருக்கிறதே மாட்டேங்குது. மனம் வந்து ஒவ்வொரு செகண்டும் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி மாறுகின்ற மனசு மீது உங்களுக்கு என்ன கவலை, எதை ஏன் அதை பற்றி இப்போ ரொம்ப வருத்தப்படுறது. மனசு தான் வழிஞ்சு போகிறது இல்லையா, அது ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டேங்குதே. கெட்ட எண்ணம் வந்தால் கூட மறைஞ்சு போயிடும், நல்ல எண்ணம் வந்தாலும் மறைஞ்சு போயிடும். எண்ணங்கள் எப்பொழுதுமே நிற்கிறதே கிடையாது. நிற்காத எண்ணத்தை பற்றி நீ ஏன் கவலைப்படும், அது இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை. திருப்பொருள் உலகத்தில் இருக்குது, உங்கள் மனசுலேயும் எண்ணம் ஏற்படுது, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ரோட்டில் கல் இருக்குது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை கவலைப்படுத்துறது எதுன்னா, எனக்கு ஒரு நாய் நிற்கிது, அதுதான். ஏன்னா எனக்கு அதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, அது என்ன பார்த்தா தான் உருங்க. குடுகுடுக்க போக்காரன் பிச்சைக்காரன் அடுத்து என்ன பார்த்தா தான். நான் போய்கிட்டே இருக்கிறேன், அங்கே இருக்க மரம் செடி கொடி கல் எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த நாயை பற்றி மட்டும் கவலை, அது இருக்குதான்னு பார்த்த பிறகு தான் அந்த ரோடே கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ உனக்கு வந்து சம்பந்தப்படுத்தப்பட்ட பொருள் அது, அதோட யுக்தி இருக்குது. புத்தி வந்து ஆத்மாவில் சம்மந்தப்படலைன்னா இந்த பொருளை சம்மந்தப்பட்ட அதோட துன்பங்கள் ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ எண்ணங்களும் அதே மாதிரி உனக்கு தியானத்தில் வந்துகிட்டே இருக்கலாம், ஆனால் நீ அதை சம்மந்தப்படுத்துற, உன்னையே எண்ணம் மிரட்டுது. எத்தனையோ எண்ணங்கள் வரும்போது உன்னை மிரட்டலை, ஆனால் ஒரு சீனால் வந்துன்னா அப்படியே துடுக்கிற சம்பித்து போற, தியானம் தடைபடுது. அதை பற்றியே யோசனை வருது. தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஆத்மாவை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆத்மாவை பற்றி யோசிக்கிறதான் தியானமே இல்லையா. தியானங்கிறது உன்னை பற்றிய யோசனையில இருக்கணும். அந்த எண்ணங்களே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு எண்ணம் வந்து உன்னை ஒட்ட வைக்குது, நிறைய எண்ணங்களை தடை கொடுத்துது, ஆனால் நீ அதை உதாசீனப்படுத்திடு. மறுபடி மறுபடியும் ஆத்மாவை பற்றி யோசிக்கிறேன், ஆத்மாவை பற்றி சிந்தனை. உதாரணம் இப்போ பேசுனுச்சு, ஆத்மா கூட்டஸ்தம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை நான் இன்னைக்கு தியானம் பண்ண போகிறேன். கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் உடம்பை ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ரிலாக்ஸ் பண்ணனாக்கா மூச்சனை கவனிச்சா போதும்,
உடம்ப தளர்ச்சி பண்ணிக்கிட்டு டைட்டில்லாம பார்த்துட்டு எந்த உறுப்புகளும் விரக்தியாக விரைப்பாக இல்லாமல் தளர்ச்சியாக இருக்கட்டும். கவனிச்சு பாருங்க உடம்புல எங்கேயாவது இடத்துல ஸ்டிஃபாக இருக்காங்க இல்லை அப்படின்னா இருந்ததுன்னா அதை தளர்ச்சி பண்ணிட்டு மூச்சை வந்து நிதானமாக கவனிங்க. பிராணாயாமம் தெரிஞ்சவங்க பிராணாயாமம் பண்ணுங்க. இடது நாசி வழியாக உள்ளே எடுத்து வலது நாசி வழியாக வெளியே விட்டு மறுபடியும் வலது நாசி வழியாக உள்ளே எடுத்து இடது நாசியை விட்டு ஒரு 3 சைக்கிள் 4 சைக்கிள் இப்படி செய்யும் பொழுதே மனசு தியானத்துக்கு தயாராகிடும். இது நாடி சுத்தி பிராணாயாமம். இப்போ மனம் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தின் மீது 2 நேரம் இருக்கும். இது செய்யலன்னு சொன்னால் நம்ம வந்து அவசரமாக கடைக்கு போயிட்டு வந்திருக்கிறோம், ஒரு வேலை செய்திருக்கோம்னா அந்த வியர்வை உடற்சியின் உடம்பு இருக்கக்கூடிய பதற்றம் இந்த ரத்தத்தில் எப்போ கார்டிசோல்ன்ற ஒரு பொருள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கார்டிசோல் வந்து நம்ம எப்போ ரெடியாக வச்சுருக்கோம். பாக்ஸிங் கேலரியில் உட்காந்துருக்கவன் எப்படி எந்த சமயத்தில் குத்து எந்த செயலில் வரும்னு தெரியாது, அவன் எப்படி நகர்றான் என்ன பண்ணுறான் ஒவ்வொரு அசைவும் நம்ம பார்க்கணும். அப்போது அவனுடைய விழிப்புணர்ச்சி எப்படி இருக்குது, அந்த மைண்ட் எப்படி தியானம் ஏற்படும். ஆத்மாவை பற்றி யோசிக்க முடியாது, ஆபத்துகளை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கோம், இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை அப்படின்னு வரும். இப்போ தியானத்தில் உட்காரம்ச்சுன்னா பிராணாயாமம் தேவை. கொஞ்ச நேரம் யாருக்கு ஒருத்தருக்கு அந்த ராகத்வேஷம் குறைஞ்சி போச்சோ அவங்க பிராணாயாமம் தேவையில்லை. உட்கார்ந்த உடனேயே அவங்க மனசு அமைதியாக தான் இருக்கும், உட்கார்ந்ததுக்கு முன்னாடியே அமைதியாக தான் இருந்தாரு. தியானத்தில் அமரும்போது அமைதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண மனிதர்களுக்கு எப்பவுமே வந்து தொழில் வீடு குடும்பம் அவசரமாக செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் வரிசையாக இருப்பதனால கொஞ்ச நேரம் தியானம் கிடைச்சா கூட அதற்குள்ள சிந்திப்பதற்கு நியாயம் இடம் இல்லாமல் இடையூறுகள் வருவதனால பிராணாயாமம் தேவைப்படும். அப்போ ஆசன பிராணாயாமம் முடித்த பிறகு தியானத்தில் வந்து நாம் ஒரு கருத்தை முன் வச்சுக்கணும். இன்னைக்கு நான் இதை பற்றி தியானம் செய்ய போகிறேன். எல்லா கிளாஸ்லேயும் தியானத்தில் வந்து மனசை அடக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் வேதம் வந்து தியானம் என்பதே ஒரு பொருளை பற்றி சிந்திப்பதுன்னு தான் சொல்லுது. சதா சஜாதிய விருத்தி பிரவாக, ஒரே ஒன்றை பற்றிய எண்ணத்திலேயே பிரவாகமாக இருத்தல். விஜாதாய விருத்தி நிரோதக, வேறு ஏதாவது சிந்தனை வந்தால் அதை விலக்கு அப்படின்னு அர்த்தம். ஓ சிந்தனை இப்போ வந்து கூட்டஸ்தம் ஆத்மா அப்படின்னு ஒன்று, இது ஒரு சொல். கூட்டஸ்தம் ஆத்மா அப்படிங்கிறது ஒரு சொல் தானேங்க, அது ஒரு சப்தம் தானே. அப்போ சப்தத்தை வைத்து நாம் தியானம் செய்யும்போது சப்த அனுபவித்த தியானம்னு பேர், திருஷ்ய அனுபவித்த தியானம்னு ஒன்று. ஒரு பொருளை பற்றி யோசிப்பது, இதோ இந்த சேரை பற்றி யோசிக்கிறேன், என் கண் முடியாது அதான் படித்தது தியானத்தில் உட்காந்துட்டேன். இந்த சேருங்கிறது என்ன அப்படின்னு யோசனை பண்ணும்பொழுது சேருங்கிறது பிளாஸ்டிக். நீ உட்கார்ந்துருக்கிறது சேர் வந்து பிளாஸ்டிக், பிளாஸ்டிக் தான் இப்போ நீங்கள் சேராக போய் இருக்குது. இந்த சேருங்கிற ஒரு பொருள் இல்லவே இல்லை. சேர் என்பது ஒரு பெயர், ஒரு வடிவம், எப்பவுமே இருக்கிறது பிளாஸ்டிக் தான் இப்படின்னு யோசனை பண்ணுறீங்க. இது பேர் தியானம். அந்த பொருள் மட்டுமே இருக்க சேரை விட்டு எங்கேயுமே போகல. அப்போ பிளாஸ்டிக்ங்கிறது மட்டும் உண்மையான பொருளா இல்லையே, பிளாஸ்டிக்ங்கிறது ஒரு பேர் தானே, இந்த பிளாஸ்டிக்ங்கிறது ஒரு கெமிக்கல் தானே, பாலிவினைல் குளோரைட் தானே, பாலிவினைல் குளோரைட் தானே அதனுடைய ஆத்மா. இப்போ நான் எதுமேல உட்காந்துருக்கிறேன்னு கேட்டால் சேருன்னு சொல்லலாமா பாலிவினைல் குளோரைட்ல உட்காந்துருக்கேன்னு சொல்லலாமா, ரெண்டுமே சொல்லலாம். பாலிவினைல் குளோரைட் தான் இப்போ சேராக இருக்கிறது. இப்படின்னு தியானம் பண்ணிட்டு போயிட்டு கடைசியாக ஆத்மாவில் ஒன்றே முடியும். அது எல்லா பொருளுமே அதனுடைய ஆத்மாவுக்கே முடியும். சேருடைய ஆத்மா பிளாஸ்டிக்கில் இருக்குது, பிளாஸ்டிக்னுடைய ஆத்மா பாலிவினைல் குளோரைட் இருக்குது, பாலிவினைல் குளோரைடினுடைய ஆத்மா அதனுடைய வினைலில் இருக்குது, குளோரினில் இருக்குது, அதனுடைய ஆத்மா அணுவில் இருக்குது, அணுவினுடைய ஆத்மா பார்ட்டிக்கல் இருக்குது, பார்ட்டிக்கல் ஆத்மா கருத்தில் இருக்குது, கடைசியில் கருத்து தான் நிற்கிது அப்படின்னு அந்த கருத்து நானே என்னில் தான் அது அறியப்படுகிறது, என் ஆத்மாவில் விழும் கருத்து தான் வெளியே பொருள்கள் அப்படின்னு போய் நினைக்கும் போது இது ஒரு தியானம். இது நினைக்கும் பொழுது பேசும்பொழுது வேற எதையும் நான் யோசிக்கலை, இதையே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது பேர் சவிகல்ப சமாதி. நான் இருக்கிறேன் யோசிக்கிறேன் இது ரெண்டும் இருக்கிறது, ஆனால் அதிலேயே இருக்கிறேன், இது பேர் சமாதி. சம புத்தி சமாயுக்த புத்தி, இந்த ஒன்றின் மீதே யுக்தியாக பொருந்தி இருக்கின்ற புத்தி பேரு சமாதி. முதல்ல நான் ஒரு பொருளை பார்த்து மாலை பார்த்த உடனே அது மேலே யோசனை வந்தது சொன்ன இல்லையா, அதுவும் சமாதி தான், ஆனா அது விஷய சமாதி, இது ஆத்ம சமாதி. இப்ப பொருளிலிருந்து ஆரம்பித்து ஆத்மாவில் முடிச்சேன்,
அதே மாதிரி சப்தத்திலிருந்து ஆரம்பித்து ஆத்மாவில் பிடிக்க போற. அகண்டச்ச ஆத்மா கூட்டஸ்த ஆத்மா. இந்த ஆத்மா என்பது கூட்டஸ்தம், பாதிப்படையாதது. அதன் மீது என்னென்னோ நடக்கும், ஆனால் அதனால அதுக்கு வந்து பாதிப்பே கிடையாது. இந்த ஆகாயத்துல தான் ராக்கெட் விடுறாங்க, பூமி சுத்துது, சூரியன் எரியுது, எல்லாம் நடக்குது. ஆனா ஆகாயத்துக்கு எந்த கேடுமே இல்லை. ஆகாயம் எப்பொழுதும் ஒருபடித்தாக இருக்கிறது, அது பேர் கூட்டஸ்தம். ஆத்மாவும் அதே போல இருக்கிறது. இந்த ஆத்மாவில் தான் மனம், புத்தி, உடம்பு, பிராணம், உலகம் எல்லாம் இருக்கிறது. அதுல என்னென்னவோ நிகழ்ச்சி நடக்குது. உலகத்துல என்ன நடக்குது, ஆகாயத்துல என்ன நடக்குது, இந்த கோயம்புத்தூர்ல என்ன நடக்குது, என் உடம்புக்குள்ளே என்ன நடக்குது, என் மனசுக்குள்ளேயும் என்னென்ன நடக்கிறது, இது அத்தனையும் ஆத்மாவில் தான் இருக்கிறது. ஆத்மா மாறுவதே இல்லை, எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிறது. அதனால அது கூடஸ்தம், அது நான் அப்படின்னு நினைக்கிறோம். இது பேர் தியானம். இப்படி ஆத்மாவை யோசித்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் அது வந்து சவிகல்ப சமாதி. அது நான் என்று நினைத்து அதுக்கப்புறம் நினைவெல்லாம் மறைந்து போய் அதுவாக நின்ற போது அது நிர்விகல்ப சமாதி. சரி, இதுதான் நமக்கு வந்து நிதித்தியாசனம்னு பேர். இது தினமும் நம்ம வந்து கடைபிடிக்கணும், இது செய்ய வேண்டி இருக்கிறது. இப்படி செய்வதற்கு என்ன கஷ்டம், சியர்ஃபுல்னஸ் தான் வேணும். எப்பொழுதுமே பிரசன்னாத் அது இருந்தால் மட்டும்தான் இது வந்து பாசிபிலிட்டி. இல்லைன்னு சொன்னால் உட்கார்ந்த மறுநிமிஷமே 10 நிமிஷம் ஆயிடுச்சா, 15 நிமிஷம் ஆயிருக்குமோ, சரி அப்புறம் நாளைக்கு வேணா பார்த்துக்கலாம், முதல்ல இந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு நம்மளை எழுப்பிடும் எண்ணங்கள். எந்த சிந்தனையும் நிற்கவே முடியாது. அப்போ வகுப்பு கிளாஸில் கவனிக்கும் போதே நம்ம சமாதியில் தான் இருக்கணும். நான் சொல்லுகின்ற விஷயத்தை நீங்கள் வந்து அப்படியே எந்த விதமான செயலும் இல்லாமல் செய்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். செயலுக்கும் அறிவுக்கும் முக்கியமான வித்தியாசம். செயலுக்கு புருஷ யத்தனம்னு ஒன்று வேணும், அறிவுக்கு புருஷ யத்தனமே கிடையாது. அது என்ன புருஷ யத்தனம்னா, ஃப்ரீவில். ஃப்ரீவில் என்பது ஒரு செயலை செய்வதற்கு வேணும், ஆனால் அறிவதற்கு வேணுமா? அறிவு வந்து நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நடந்துடும். உண்மையிலே அறிவுக்கு தடையாக இருப்பதே உங்களுடைய எத்தனம் தான். ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்கு எத்தனம் தேவை, இது செய்யலாம் செய்யக்கூடாது மாற்றி செய்யலாம் அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன், என் கையில் ரோஜா இருக்குது, ஆனால் உங்கள் அறிவு சொல்லுது வெறுங்கைன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, ஏன் இவர் வந்து ரோஜாப்பூன்னு சொல்கிறாரு, ஒன்று 4 லூஸாக இல்லை 1 லூஸாக இருக்கணும் அப்படின்லாம் யோசனை பண்ணுறீங்க இல்லையா? நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் வெறுங்கையில் ரோஜான்றது உங்களால் யோசிக்கவே முடியாது. நீ எதுவுமே செய்ய முடியாது, அது நடந்து போச்சு. அதுக்காக நீங்கள் இதுவும் அதுவும் செய்யணுங்கிறதா கிடையாது, நீங்கள் செய்ய முற்பட்டீங்கன்னா தான் பிரச்சனை. அப்போ அறிவுங்கிறது கண்ணு திறந்தா தானாக நடக்குது. இது சுண்டல், இது குளிர்காற்று, இது தீபம், இவர் மகேந்திரன்ன்றதில் தானாக நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் எப்படி முயற்சி பண்ணுறீங்க, நான் இவர் மகேந்திரன் தான் கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படின்னு முயற்சியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, தானாக நடக்கிறது. அப்போ அறிவு என்பது வந்து தானாக நடப்பதுனால அது நடக்க விடுங்க, புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, அவர் அந்த கிளாஸ் அப்படி சொன்னாங்களே, இதுக்கு வேற அர்த்தம் இருக்குதுன்னு சொல்றாங்களே, புஸ்தகத்தில் வேற போட்டுருக்கு வேற சொல்றாரு, இதெல்லாம் வந்து அறிவு ஏற்படுவது தடையாக இருக்கும். அப்போ புருஷ யத்தனங்கிறது செயலில் தான் இருக்குமே தவிர அறிவில் கிடையாது. அறிவு புருஷ யத்தனம் ஃப்ரீவில் இல்லாமல் தானாக நடக்கிறது. அப்போ வகுப்பில் ஒரு சீடன் குரு பேச பேச அப்படியே கிரகித்துக்கிறான், உள்ளே போய் அப்படியே விழுது, புத்தியில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது, ஒட்டடை அடிக்கப்படுது, குப்பையெல்லாம் ஆகிறது, அது சுத்தமாகிட்டே. இந்த நிலைக்கு வந்து எந்த விதமான முயற்சியே செய்ய வேண்டியது, அது நடக்க விடும். நீங்கள் முயற்சியே பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. உண்மையிலே முயற்சி எடுத்தால் அது வந்து அது பிரதிகூலமாகத்தான் போகும். அந்த அந்த முயற்சி இல்லாத நிலை பேர் பிரசன்ன, ராகத்வேஷம் இல்லாத ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ யாருக்கு இல்லை, இந்த புத்தியினுடைய யுக்தி இல்லாதவனுக்கு இந்த பாவனா இல்லை. இந்த பாவனான்னு சொல்லக்கூடியதான் இந்த இந்த சியர்ஃபுல்னஸ், புத்தியில் ஆழ்ந்திருத்தல், இந்த சமாதி என்ற நிலை, எதில் நினைக்கிறோமோ அதிலேயே ஊன்றிருக்கின்ற அந்த நிலை, அது பேர் பாவனா.
பாவனாங்கிற பேரு உண்மையிலே ரொம்ப அழகான பேர். என்ன பாவனை பண்றீங்களா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வேற, அதுவாக நீங்க நினைக்கிறீங்களா. ஆனா உண்மையில பாவனைங்கிறது ஆத்மாவாக நினைக்கணும், அதுதான் உண்மையான பாவனை. நான் ஆத்மான்ற அறிவை நானாக ஆகிடும், அந்த பாவனை வரவே வராது அப்படின்னு சொல்றாரு. யுக்தசிய அயுக்தசிய, எவ்வளவுக்கு இந்த புத்தியில பொருந்தாத இருக்கிறானோ, இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கணும், அவனுக்கு பாவனை கிடைப்பதில்லை. அந்த பாவயத்தை அப்படி இல்லாதவனுக்கு அபாவயத்தை, இந்த பாவனை இல்லாதவனுக்கு அபாவயத்தை, நச சாந்தி, அவனுக்கு அமைதியும் இல்லை. அமைதி இல்லாத போது அசாந்தசிய குத சுகம், குதன்னு எப்படியா வரும், சுகம் எப்படி கிடைக்கும். நாம் எல்லாருமே சுகத்துக்காகத்தான் எல்லாமே செய்கிறோம், ஆனால் உண்மையிலே நாம் சாந்திக்கு தான் செய்கிறோம். சாந்தி தான் நமக்கு தேவை, சாந்தினா நிம்மதி, நிம்மதிக்காக தான் எல்லாமே செய்கிறோம். ஆனால் நமக்கு சுகத்துக்கு செய்கிற மாதிரி தெரியுது, உண்மையிலே சுகத்தினால என்ன கிடைக்குதுன்னா சாந்தி தான், சாந்தி தான் சுகமாக இருக்கிறது. நீங்க சுகம்னு சொல்வதெல்லாம் உங்களுக்கு சாந்தியை ஏற்படுத்துகிறது. இது ரொம்ப சுகமா இருக்குதுன்னு சொல்றீங்க இந்த சோஃபா, அப்ப உங்களுக்கு என்ன நினைக்கிறதுன்னா நிம்மதி ஏற்படுதுன்னு. நிம்மதி நமக்கு தெரியறது இல்லை, உண்மையில எல்லாவர்களும் நிம்மதியை நாடித்தான் போகிறது, ஆனா சுகத்தை நாடி போவது போல நமக்கு தெரியுது. அந்த சாந்தி அசாந்தி ஏற்படும் போது எப்படி சுகம் ஏற்படுங்கிற, நீ நினைக்கிற சாந்திக்கு எனக்கு சாந்தி எல்லாம் வேண்டாங்க சுகம் வேணுங்கிற, உண்மையிலேயே சுகத்தினால் நீ வந்து பெறுவது சாந்தி தான். அதனால சாந்தியே இல்லாத போனா சுகம் இப்படியா வரும், சுகமே சாந்தியினால் ஏற்படுவது. அப்ப அசாந்தியாக இருப்பவனுக்கு குத சுகம் எப்படி வரும், சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நிம்மதி என்ன, நிர்மதி அப்படின்னு எடுத்தது எண்ணமற்ற நிலை. ஒரு எண்ணமற்ற நிலைன்னா இதை அடையணும் அடையணும் அடையணும்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே நச்சரிக்குது இல்லையா, குழந்தைங்க நச்சரிக்குது இது வாங்கிவிடு வாங்கிவிடு வாங்கிவிடு. நாமளும் குழந்தைத்தனமாக தான் இருக்கிறாங்க, வயசானவங்களும் வீட்டில் அதையே தான் பண்ணுறாங்க. இப்படி போனால் அப்படி போனால் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. நான் தரேன்னு சொல்கிறேம்மா, இன்னும் நேரம் இருக்குதுமா, இன்னும் வரலை, பால்கார வர்றதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குதுன்னு. எப்போ சொன்னால் காஃபி வேணும்னு சொல்லி அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஏன் அந்த வந்து பால்காரம் வரலங்கன்னு சொன்னால் புரிய மாட்டேங்குது. அப்போ அசாந்தி, அந்த காஃபி கொடுத்துட்டோம்னு வைங்க, அப்போ இது வரைக்கும் நச்சரிப்பு நின்று போயிடுச்சுங்க, அமைதியாக இருப்பாங்க. சாந்தி மனம் அடைஞ்சு போச்சுன்னா அங்கே சாந்தி தான், சாந்திக்கு எந்த குறையுமே இல்லை. ஆனால் அந்த மனம் தான் அதை வந்து சாந்தியை பார்க்கவே மாட்டேங்குது, சாந்தியாக இருக்க விட மாட்டேங்குது. எதன் மீதாவது நாட்டம், எதன் மீதாவது பற்று, இந்த மோகம் முதல் எழுத்து அறிமுகம், அறிமுகத்தினால் ஏற்படுகின்ற ஒரு பற்று, பற்றினால் இருக்கின்ற காமம், காமத்தினால குரோகம், குரோகத்தினால் ஏற்படுகின்ற அந்த மோகம், மோகத்தினால இருக்கிற புத்தி நாசம், புத்தினால புத்தி நாசினால பிராண நாசம். இந்த நிலையில வாழ்க்கை வாழும்போது எப்படி சாந்தி கிடைக்கும்ங்கிற, அப்போ ஆரம்பத்திலேயே உலகத்தை அப்ஜெக்டிவாக பார்க்க தெரிஞ்சுக்கணும், சப்ஜெக்டிவாக பார்க்க முடியாது. சப்ஜெக்டிவாக பார்க்கறதுனா எனக்கு இது நல்லது இது கெட்டது, இது சுகம் தரும் இது சுகம் தராதுன்றது தான் இந்த சப்ஜெக்டிவிட்டி. ஆப்ஜெக்டிவிட்டிங்கிறது அந்த பொருள் அப்படி தான் இருக்கும், அந்த சேர் அப்படி தான் குத்தம், ஏன் உட்காருங்கன்னு எனக்கு வேற கிடைக்கல அதான் உட்காந்துட்டு இருக்கேன். அக்செப்டட் ஆப்ஜெக்டிவ் லைஃப் அக்செப்டட். இல்லைன்னா உட்காந்துக்கிட்டே இருப்பார், எப்போ இந்த சேர் மாற்றுவாங்க, எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, இந்த ஜாப் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு ஜாப்ல போட்டால் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு நிலை இருக்கும் போது அப்போ சாந்தி எப்படி உண்டாகும், அசாந்தி இருக்கும்போது சுகம் எப்படி உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. 67வது பாட்டு, இந்திரியானாம் ஹி சரதாம் யத் மனோ அனுவிதீயதே தஸ்ய கரதி பிரஜ்ஞா வாயு நாமம் இவ அம்பசி. கரெக்டாக பாடணும்னா அந்த பாட்டு தான். இந்த இந்திரியத்தின் இந்த புலன்களின் கிட்ட சிக்கிட்டு அது வழியாக போகிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்திரியானாம் ஹீ சரதாம், சரதின்னா அது வந்து அதன் பின்னாடியே ஓடுறது, க
கண் பார்த்துச்சுன்னா அது பின்னாடி ஓடுறேன். இப்படிலாம் எடுத்துட்டு போனாக்க அப்படியே கண் தலையெல்லாம் ஆடும். சினிமாலாம் அப்படி காமிச்சுவாங்க, இந்த பாட்டிலில் கொண்டு போய் காமிச்ச உடனே அவன் அப்படி அப்படியே கெஞ்சி கெஞ்சி போவான். நாய்களுக்கு வந்து அதை பிஸ்கட் கொடுக்கணும் அப்படின்னு தூக்கு தூக்குன்னா அதை குதிச்சுக்கிட்டே இருக்கும். நாய் மட்டும் இல்லை, மனுஷனும் அப்படிதான். ஆயிரம் இருந்தாலும் அவன் கண்ணோட்டம் அதில் தான் இருப்பான், அது போகிற இடத்துலாம் போயிட்டே இருப்பான், அவங்க போகிற இடத்துலாம் எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பான். இது இந்திரியானாலும் சரிது, கண் வந்து அந்த பொருள் எங்கெல்லாம் போதோ அதெல்லாம் தேடிட்டே இருக்குது. காது எங்கெல்லாம் இருந்தோ அதையே கேட்கும். இங்கே தான் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் பக்கத்து தேர்தல் ஒட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆமாம்மா அது கரெக்ட் கரெக்ட், ஆனால் கவனத்துலாம் அங்கே இருக்கும். இது இந்திரியானாலும் சரிது, இந்த இந்திரியம் வந்து உங்ககிட்டயே நிற்கிறது இல்லைப்பா, அது எங்கே இல்லாமல் போகுமோன்னு இழுத்து அழகழிக்குது. எப்படி அழகழிக்குதுங்கிறாரு, எத் மனோ அனுபித்தியத்தை, இந்த மனம் அந்த இந்திரியத்தோடையே ஓடுது. இந்த மனசு வந்து எப்படி நிற்கும் ஒரு இடத்துல, ஆத்மா கூட்டஸ்தம்ன்றதுல எப்படி நிற்கும் அது? இந்த பிளாஸ்டிக் சேரு ஆத்மா வந்து நானுன்னு சொல்கிறதுக்கு மனசு எப்படி நிற்கும்? புலன்கிட்டே அது வேலை முழுசாக இருந்தது, முழு நேரமும் புலன்கிட்டு போவதே தன்னுடைய தொழிலாக இருக்கின்ற மனசு. மனம் அனுபித்தீயத்தை அதனுடையவே போயிட்டு இருக்குது. எப்படி இருக்குது? அந்த புலன் போகிற வழியெல்லாம் போகுது, அது செய்கிற வேலையெல்லாம் செய்யுது. தஸ்ய அறந்தி பிரஜ்ஞாம், அவனுடைய பிரஜ்ஞையிலேருந்து அது வெட்டி விடுது. தன்னுடைய பிரஜ்ஞையிலேயே அவனை இருக்கவே விடுறதில்லை, ஆத்ம ஞானத்தில் அவனை இருக்கவே முடியாது. எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அவனுடைய வாழ்க்கை வாயு நவாம் இவ அம்பசி, அம்பசின்னா அந்த கடல், இந்த கடலில் இருக்கக்கூடிய இந்த நாவாய் கப்பல், பாய்மர கப்பல், இந்த காற்று வீசின திசையெல்லாம் போகுது. தனக்குன்னு ஒரு வழி இருந்தால் கூட அது வழியாக போகவே முடியாது, காற்று எங்கே வயசு அங்கே போகும் அப்படின்னு அவங்க வராங்க. இப்போ வாஸ்கோட காமா நம்ம இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார், அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் முயற்சி பண்ணார். அவர் வந்து ஆப்பிரிக்கா மூலம் வரைக்கும் வந்தார், அங்கே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் வந்துட்டோம், இந்தியாவே காணுமே, இன்னும் கொஞ்சம் தூரம் வந்திருந்தானே அரபிக் கடலில் வந்து இந்தியாவை பிடிச்சிருக்கலாம், கேலிக்கட் வந்துருக்கலாம். ஆனால் அங்கேருந்து திரும்பி போயிட்டார் வாஸ்கோ. இவன் இந்தியாவை கண்டுபிடிச்சவன் யாருங்க? வாஸ்கோட காமா இல்லையா? அந்த வாஸ்கோ இந்த ஊரில் பிறந்த அந்த டாமா தான் இந்தியாவுக்குள்ள வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டு போனான். அவன் வந்து புத்திசாலி, எந்த காலத்தில் எந்த வியாபார காற்று வீசும் அந்த காற்று விசையிலேயே அந்த காற்று ஓட்டிக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டான். ஆப்பிரிக்காவுடைய முனைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்தத்தில் ரொம்ப புயல் இருக்கும், சுவட்டி சுவட்டி காத்தடிக்கும். ஏன்னா அந்த இடத்துல கூர்மையாக இருக்கிறதுனால ரெண்டு கடல் சந்திக்கிறதா, அட்லாண்டிக் கடலும் இந்திய பெருங்க அரபிக் கடலும் சந்திக்கிற இடத்துல கொஞ்சம் சுழிச்சிருக்கும். அங்கே வந்தவங்களாம் திரும்பி போகிறாங்க. ஆனால் வாஸ்கோட காமா பார்த்தா அதையும் தாண்டி வந்த உடனே அது கேப் ஆஃப் குட் ஹோப்னு பேர் வச்சார், இந்த இடத்துல நன்னம்பிக்கை முனை அப்படின்னு. இந்தியா இங்கே வந்துட்டோம்னா இந்தியா கிடைச்சிடும், ஒரு நம்பிக்கை தரக்கூடிய இடையோன்னு அவருக்கு பேர் வச்சு காலிக்கட்டில் வந்து இறங்கி வியாபாரத்தை ஆரம்பித்தார். இப்போ இந்த கடலில் போகின்ற நாவாய் காற்று போன திசையெல்லாம் போகும், ஆனால் அதை அறிவாளி பயன்படுத்திக்கிறான். ஆனால் புலன்களை வந்து அறிவில்லாமல் பயன்படுத்தணும், புலன் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போவான். அந்த அம்பசி அம்பா அப்படின்னு சொல்லக்கூடியது கடல், பெருங்கடல், மறையும் மேரி, மாதா மேரிங்கிறதே கடல் தான், அம்பா அம்பாங்கிறது அந்தமா மேரிங்கிறாங்க, மறை மாரி அப்படின்னு சொன்னால் கடல் நடத்தும். மாரி அப்படின்னு சொல்ல நம்மளுடைய மாரியாத்தாலும் கடல் தான், மழை தான் கடல், கடல்லேருந்து தான் மழை உண்டாகுது, அந்த மேரி தான் அதுங்க, அந்த மேரிங்கிறது அர்த்தமே அது தான், அவங்க வந்து சமுத்திரம். அந்த அம்பா அம்பசி இவன் இது போல இந்த நாவாய் காற்றில் விடப்பட்ட நாவாய் போல இந்த மனிதனுடைய புலன் வழியாக செல்கின்ற மனம் படபடத்து துடிதுடிக்குமே அப்படின்னு சொல்றாரு. எனவே தஸ்மா எஸ்ய மகாபாகோ நிக்ருஹிதானி சர்வசிய சர்வச இந்திரியாணி இந்திரியான் அத்தேபிய தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. எனவே தஸ்மாத் தர்ஃபோர் மகாபாகோ, மகான வலிமையான மிகப்பெரிய, பாகுன கை வலிமையான கை படைத்தவனே அப்படின்னு ரொம்ப பெருமையாக அர்ஜுன்கிட்ட சொல்கிறார். ஏன்னா சண்டை போடணும் அவனுக்கு, இதெல்லாம் ஊசி போடணுங்கிறதுனால அப்பப்போ வந்து அவனுக்கு பெருமை. போன தடவை கௌந்தையனார் குந்தியின் மகனே, இப்போ வந்து மகாபாகோ வீரத்தோல் உடையனே, மகா பாகுபலிங்கிறான் இல்லையா, பாகுனா கை, அவன் கையில் வந்து கிடைச்சதா பலி தான், பலி கொடுக்குற கை.
இந்த அப்ப தஸ்மாத் யஸ்ய என்ன யாருக்கோ மகாபாகோ நிக்ருதானி சர்வச இந்திரியானி இந்திரியான் அர்த்தேப்பிய அர்த்தேப்பியன்னா அர்த்தம்னா பொருள் அர்த்தம்னா பொருள் அர்த்தம் எழுதுகிறேன்னு கூட நம்ம சொல்றோம் பொருட்படுக்க இங்க அர்த்தம்னாக்கா இந்த பொருள் பணம் காசுன்றது இந்திரியானி அர்த்தம்னா ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் புறங்களுக்கும் ஒரு பொருள் இருக்கு கண்ணுக்கு ஒரு பொருள் வந்து காட்சி காற்று காதுக்கு பொருள் வந்து சப்தம் நாக்குக்கு பொருள் வந்து சுவை இப்ப இதெல்லாம் வந்து அர்த்தம் இந்திரியானி அர்த்தேபிய இந்த இந்திரிய விஷயங்களிலே நிக்ருதானி நிக்ருதான எவன் ஒருவன் அதை பிடிச்சு எழுதுகிறானோ அவன் அவனுடைய தசிய பிரஜ்ஞா பிரதிஷ்டித அவன் புத்தி தாயா பிரதிஷ்டையா இருக்கிறது அப்படின்னு ஒரு வலியுறுத்தி சொல்ற இது வரைக்கும் நம்ம பார்த்தது முழுக்க முழுக்க இன்னைக்கு கிளாஸ்ல புலன் விசாரணை தான் துப்பதிங்கிறது மாதிரி நம்ம புலனை பத்தி விசாரிக்கிறது நம்ம புலனுடைய இயல்பு புலன் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஜன்னல்கள் நம்முடைய ஆத்மாவுக்கு புலன் தான் ஜன்னல் நான் உள்ள இருக்கிறேன் இந்த உடம்புக்குள்ள உலகத்தை பார்க்கணும்னா இந்த ஜன்னல் வழியா தான் பார்க்கணும் கண்ணுங்கிற ஜன்னல் மூடிட்டோம்னாக்க உலகம் தெரியாது காதுங்கிற ஜன்னல் மூடிட்டோம்னாக்க சப்தம் கேட்காது நாகுங்கிற ஜன்னல் மூடிட்டோம்னாக்கா சுவை தெரியாது சருமத்தில் இருக்கக்கூடிய ஜன்னலை மூடிட்டோம்னாக்கா நானே தெரியாது கை எங்க இருக்குதுன்னு இந்த உடம்பு புலன் இருக்கிறதுனாலதான் கை தொங்குதா எலும்பு உட்கார்ந்துருக்குமா சாஞ்சிருக்குமாங்கிறது எல்லாமே நமக்கு தெரியுது எப்படி உடமாக இருப்பேன் என்று அறிவதற்கே நமக்கு இந்த புலன் தேவைப்படுது ஆத்மாவுடைய ஜன்னல்களாக இந்த புலன்கள் இருக்கிறது அந்த புலன்கள் கொடுக்கப்படுறதுனால நம்ம வந்து அறிகிறோம் இந்த அறிவு ஆப்ஜெக்டிவா இருக்கட்டும் இது இந்த பொருள் என்று அறிவுபூர்வமான வேல்யூவை வைப்போம் புலன்களால் அறிவை பெற்றாலும் கூட உணர்வுபூர்வமான ஒரு மதிப்பை நீ வைத்தீங்க சொன்னா ஆபத்து அறிவுபூர்வமான ஆபத்து வைங்க என்னுடைய குழந்தை அப்படிங்கிறது அறிவுபூர்வமானது எனக்கு பிறந்தவன் இவன் இப்படி படிக்க வைக்கணும் இவனுக்கு இந்த குறைகள் எல்லாம் இருக்குது இவங்கிட்ட இந்த திறமையெல்லாம் இருக்கிறது என்று அறிவுபூர்வம் மதிப்பிட்டு அவனுக்கு வேண்டியதை நம்ம செய்கிறோம் அவன் என்ன கேட்டானோ செய்யணும்னு வச்சுங்க அது அறிவுபூர்வமானது உணர்வுபூர்வமாக வைப்பேன்னா என் பையனை எவ்வளோ செய்தாலும் நான் வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன் அவன் தப்பே செய்ய மாட்டான் நீங்களாக தான் தப்பு செய்வீங்க என் பையன் அப்படி ஆள் இல்லை அப்படின்னு அவனுக்கு உணர்வுபூர்வமான மதிப்பு வச்சுங்க அவன் பக்கா திருட்டு வேலை பண்ணிட்டு வந்துடுவான் ஆனால் அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க மற்றவங்களாம் சாபம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க இது உணர்வு பூர்வமாக மதிப்பீடு மதிப்பே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை புலன்கள் வந்து உலகத்தை அறிகின்றன அத்தேப்பிய அதனுடைய விஷயத்தில் அது செல்கிட்டும் சென்றாலும் நீ அவற்றிற்கு ஆப்ஜெக்டிவாக புறவயமாக ஒரு மரியாதை கொடு அகவயமாக மதிப்பிடாதே இதுதான் இந்த இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்னதுடைய ஒரு சாராம்சம் அகவயமாக மதிப்பிடுனா சப்ஜெக்டிவ் வேல்யூ ஆப்ஜெக்டிவ் வேல்யூ கொடுக்கறது தான் உண்மையானது அது ஈஸ்வர திருஷ்டின்னு பேர் ஈஸ்வரன் எப்படியெல்லாம் படைச்சிருக்கிறார்தோ அதை அப்படியே பாருங்க உங்க இஷ்டம் போல பார்க்காதீங்க அப்படி பார்த்தோம்னா தான் அந்த மாதம்பட்டி செய்த 70 வகையான ஒரு பொருளில் 70 சமமாக பார்க்கலாம் எது உங்களுக்கு கையில் கிடையாத சாப்பிடணும் தேடி தேடி ஓடுங்க தேடி தேடி ஓடுறோன்னு சொன்னால் ஓடுனாலும் பிரச்சனை இல்லை அது சப்ஜெக்டிவாக இருக்கக்கூடாது ஆப்ஜெக்டிவாக இருக்கும் இது என்ன பதார்த்தம் எனக்கு ஒத்துக்காது ஆனால் நான் இதை நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டிவ் தானே அவர் 70 இருக்கக்கூடிய பஃபேல கூட ஒரு 4-5 சேர்ப்பாங்க ஞானியும் சொல்றாரு பாருங்க ஓடுறாரு அதுக்காக அவர் என்ன ஓடுறாருன்னா அவர் உடம்புக்கு என்ன சாப்பிட்றாரு இட் இஸ் அன் ஆப்ஜெக்டிவ் வேல்யூவேஷன் சப்ஜெக்டிவ் வேல்யூவேஷன்ல இதுதான் வாய்ப்பு இன்னைக்கு இது கிடைச்சாதான் நம்ம உண்டு நம்ம வீட்டில் போய் தினமும் சாப்பிட்றோம் அடிச்சு விடு இதெல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது சப்ஜெக்டிவ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வாழ்க்கைக்கு பொருந்தமாக தான் பகவத்கீதை சொல்கிறார் வேற எந்த சித்தாந்தத்திலையும் எந்த அளவுக்கு நம்ம பார்க்கவே முடியாது சைவ சித்தாந்தம் கூட நான் முழுசாக படித்தேன் ஆனால் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறது எங்கேயுமே சொல்லுங்க திருமந்திரத்தில் நிறைய சொல்லியிருக்கிறார் ஆகம விதிப்படி நிறைய வாழ்க்கை பற்றி சொல்கிறார் நிலையாமையெல்லாம் சொல்கிறார் ஆனால் இந்த பகவத்கீதை தான் யோகத்தையும் ஞானத்தையும் சொல்வது இல்லாமல் இதை அடைவதற்குண்டான சாதனங்கள் நம்ம சொல்லுது இது ரொம்ப வெரி பேசிக் திங் அன்றாட நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனை இந்த ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு இந்த விருப்பு வெறுப்புக்கு காரணமே நம்முடைய புலன்களை நாம் வந்து சரியாக ஒரு ஜன்னலாக பயன்படுத்துவதில்லை எதில் வேணுமோ அதுக்கு மட்டும் ஜன்னலை திறக்கிறோம் எதுக்கு வேண்டாமோ அதெல்லாம் முடிகிறோம் ஆனால் புத்திபூர்வமாக செய்
ஆனால் உணர்வுபூர்வமாக செய்யாதே என்பதுதான் என்னுடைய சரி. இந்த சாப்டர் வந்து முடிய போகுது. ரெண்டாவது சாப்டரில் இன்னும் ரெண்டு பார்ட்டு தான் இருக்கு நினைக்கிறேன். 68 வந்தாச்சு, 72 இன்னொரு 4 69 70 71 72 மூணு பாடல் இருக்கு. அது அடுத்த வாரத்துக்கு நமக்கு ஃபுல்லாக இருக்கும். 4 பாட்டு ஓம் அசதோமா சர்க்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் குருப்பியோ நமஹ.